ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எப்படி வந்து அட்வர்டைஸ்மெண்ட் க்ரியேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் பிகாஸ் அட்வர்டைஸ்மெண்ட் க்ரியேட் அப்படிங்கிறது நைன்த் அண்ட் டென்த்தில் இம்பார்ட்டண்ட் ஃபைவ் மார்க்கை நம்மளுக்கு கேதர் பண்ணி கொடுக்கறதா இருக்குது ஸோ அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னா என்னென்னா நம்ம சேல் பண்ணுற ஒரு ப்ராடக்டை எப்படி வந்துட்டு கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது அந்த இன்ஃபர்மேஷன் எப்படி சேர்க்குறது அப்படிங்கிறத இதனோட பேசிக் கான்செப்ட் வாங்க எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம கிரியேட் பண்ணுற அட்வர்டைஸ்மெண்ட் மற்றவங்கள அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் நம்ம சொல்ல வர விஷயத்த டேரெக்டாக சூப்பர்வாக சிம்பிளாக சொல்கிற மாதிரி இருக்கணும் ரொம்ப ஓவரலாக இருக்கக்கூடாது இதுதான் இதனோட பேசிக்கு வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம கிரியேட் பண்ணுற அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஒரு பார்டர் வந்து எடுத்துக்கணும் அது எந்த மாதிரி பார்டராக வேணாலும் இருக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து அந்த பேப்பரில் பார்டர் வந்து போடணும் இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு செகண்ட் பாயிண்ட் என்னென்னா நம்ம க்ரியேட் பண்ணுற நம்ம சேல் பண்ண போகிற அந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு கடை நேம் வந்துட்டு சூஸ் பண்ணணும் அது வேணாலும் இருக்கலாம் நம்மளோட ப்ராடக்டை பேஸ் பண்ணி நம்மளோட ஷாப் நேமை நம்ம கிரியேட் பண்ணிக்கணும் தென் தேர்ட் ஒன் வந்துட்டு அது ரிலேட்டடாக நம்ம என்னென்னலாம் பண்ண போகிறோம் நம்ம கடையில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத ஒரு சைட்லேயும் நம்ம மற்றவங்கக்கிட்டேருந்து டிஃபர் ஆகி நம்ம என்ன கொடுக்க போகிறோம் ஃப்ரீயாக கொடுக்குறோமா இல்லை ஆஃபர் கொடுக்குறோமா அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஒரு சைட்லையும் க்ரியேட் பண்ணணும் அதுக்கப்புறமா பார்த்ததையும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக பிக்சர் வந்துட்டு ஒன்று ட்ரா பண்ணணும் அதுக்கப்புறமா நம்ம சொல்ல வர விஷயத்தை ரொம்ப ஷார்ட்டாகவும் ஸ்வீட்டாகவும் சொல்கிறதுக்கு ஸ்லோகன்ஸ் வந்து யூஸ் பண்ணணும் சரி இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு அடுத்தது நம்ம கடை எங்கே இருக்குன்னு தெரிஞ்சாதானே அவங்களால வர முடியும் ஸோ அதுக்காக நம்ம அடுத்ததான் அட்ரஸ் அப்படிங்கிறத ஃபில் பண்ண போகிறோம் மோஸ்ட் ஆஃப் த அட்வர்டைஸ்மெண்ட் கொஷின்ஸில் இதெல்லாம் இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னாலும் நம்ம இதை போடணும் இதுக்கு வந்து மார்க் வந்து ஸ்பிட் அப்படிங்கிறதுல தான் கொடுப்பாங்க ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் ரொம்ப நீட்டாகவும் க்ளியராகவும் அட்ராக்டிவாகவும் உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டை க்ரியேட் பண்ணுங்கள் தேங்க்யூ